Hi guys, welcome back to my channel. In this video, we will talk about Valentine's Day gift ideas and girls and boys in this video. So, time waste panama video kulla polam. இப்போ வந்து வீடியோவில் வந்து என்னென்ன கிஃப்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம், என்னென்ன கிஃப்ட்டு வந்து கொஞ்சம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறேன். கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு என்னென்ன ஐடியாஸும், பாய்ஸ் கிஃப்ட்டுக்கு வந்து என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து லவ்வர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணும்போது அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து ரொம்ப காமனாக அதை வந்து தள்ளி வைக்கிற மாதிரி இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக அதை வந்து பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு அந்த வேலண்டைன்ஸ் டே கொடுத்த ஞாபகம் எப்போவுமே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற கிஃப்ட் தான் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் கேர்ள்ஸுக்கு எது பிடிக்கும், பாய்ஸ்க்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற காமன் கிஃப்ட் ஐடியாஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாய்ஸ்க்கு சொல்லிடுறேன், அடுத்து கேர்ள்ஸுக்கு போகலாம். பாய்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தது அப்படின்னா முன்னாடி வந்து இந்த இந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ரெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருந்தது, நிறைய ஓல்டு ஐடியாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ளீஸ் அதெல்லாம் இப்போ இனிமேலாம் ட்ரை பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நார்மலாகவே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் அப்படின்னா அவங்க வந்து அவங்க கூட கேரி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அண்ட் வந்து அது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் அப்படிங்கிறதுனால அதை பார்க்கும் போது அது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை பார்க்கும் போது போடும் போது யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ தட்ஸ் வை அதனால் என்னன்னா ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ நிறைய வந்து நிறைய வந்து ஷர்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, இல்லாட்டி நீங்கள் வந்து காமனாக இங்கே போயும் ஷாப்பில் போயும் வாங்கலாம். நீங்கள் வந்து ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம். இப்போ வந்து நிறைய ட்ரெண்டியாக கப்பல் ஷர்ட்டு, கப்பலுக்கு தனியாக அவங்களுக்கு சாரி, இவங்களுக்கு ஷர்ட், அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸிங்க்கே நிறைய வந்திருக்கு லவ்வர்ஸ்க்கு கப்பல்ஸ்க்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா நார்மலாக வந்து லவ்வர்ஸ்க்கு மட்டும் அப்படிங்கிறதுனா கிடையாது, லவ் பண்ணுற நம்ம வந்து உண்மையாக நேசிக்கிற யாருக்கு வேணாலும் கிஃப்ட் எதுனாலும் பண்ணலாம். ஸோ அது பாய் அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ நான் நார்மலாக பாய்ஸ்க்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம். ஷர்ட் வந்து அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ஸோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும், அதுவும் வர்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம கூடையே இருக்கும், எந்த டைமும் நம்ம கூட இருக்கும். ஸோ சில்வர் ரிங், அப்புறம் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோல்டு ரிங். ஸோ அந்த மாதிரி சில்வர் ரிங், இப்போ வந்து நிறைய வந்து அந்த கலர் போகாத மாதிரி நிறைய ரிங்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கூடையே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்கும் போது எல்லாமே உங்கள் மெமரிஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ ரிங் வந்து ரொம்ப 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 சென்டிமெண்டான ஒரு விஷயம். ஸோ ரிங் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்போவுமே உங்கள் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ரிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். எனக்கு ரிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது வந்து பிடிச்சவங்கக்கிட்டேருந்து எனக்கு ரிங் வாங்கிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிங் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட்டு ரிங்கு. ஓகே, இன்னொன்று என்னென்னா இந்த மோதிர விரலோட நரம்பு வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து போய் வந்து ஜாயின் ஆகுமா, அதனால தான் வந்து இந்த மோதிர விரலோட இந்த மோதிர விரலில் வந்து ரிங் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டுக்கு டைரெக்டாக நரம்பு வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரிங் வந்து ரொம்ப 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 சென்டிமெண்டலானது. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய இருக்குது. அந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அவங்களோட ஞாபகம் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்து நம்ம கூடயே அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால அவங்க ஞாபகமும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பர்ஃப்யூம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. பழசான இந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஓல்ட் ஆகிடுச்சு. ஸோ
எப்போ அவங்க கூடயே இருக்கணும், அவங்களுக்கு வந்து எப்பயாவது அந்த ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க கூட இருக்கும் போது அவங்க டேஸ்ட்டு, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கும் போது ஸோ உங்களுக்கு பிடிச்சது ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மெல் வந்து பிடிச்சோ பிடிக்கலையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணும் போது அந்த ஸ்மெல் அவங்க கூடயே இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க மெமரிஸ் உங்கள் கூடயே இருக்கும். ஸோ அதனால் பெர்ஃப்யூம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். இப்போ வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து பெயிண்டிங்க்கு வந்து அவங்களோட பிக்சர் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய பிக்சர் ட்ராயிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கும், அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அந்த பெயிண்டிங்க்கு. ஸோ நிறைய பேர் பென்சில்ஸ் ட்ராயிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சூப்பராக குவாலிட்டியாக வந்து அவங்க ட்ரா பண்ணி தருவாங்க. நான் வந்து அவங்களோட ஐடி வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். அவங்கக்கிட்டேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு யார்கிட்ட ட்ரை பண்ணுவோம் அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்து இப்போ பெயிண்டிங்க்கு அண்ட் இது பென்சில் ஒர்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஒன் பாய்ஸ்க்கு என்னதுன்னா நார்மலாகவே எந்த கிஃப்டாக இருந்தாலும் சரி நம்ம கைப்பட லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி எந்த இதுவுமே வராது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி க்ரீட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான க்ரீட்டிங்னாலே போதும். நீங்கள் இவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் பைசா கொடுத்து எதுவும் வாங்கணும்னு இல்லை. ஒரு க்ரீட்டிங் சின்ன க்ரீட்டிங்கே போதும், அதுவே உங்களோட மெமரிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து க்ரீட்டிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஐடியா. ஃபோ பாய்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு 5 பெஸ்ட்டான ஐடியாஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேர்ள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அண்ட் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் ஐடியாங்கிறத பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன இது பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே பாய்ஸ் கிஃப்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் ரிங்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க யாருக்கு யார் அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட மெமரிஸ் வந்து அவங்க கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் நான் கேர்ளாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன். ஸோ யார் அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட திங்ஸ் அல்லது அவங்களோட மெமரிஸை வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இது கூட வந்து ரிலேட் பண்ணி கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து ரிங்கு. ரிங் வந்து அவங்க உங்கள் கூடையே எப்போவுமே இருக்கும். அவங்க மெமரி வந்து உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட மெமரிஸ் வந்து உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்க்கும்போது அவங்க ஞாபகம் கண்டிப்பாக வரும். ஸோ ரிங் வந்து பாய்ஸ் வந்து ரிங் கொடுக்குறது வந்து ரொம்ப 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 சென்டிமெண்டலான ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ரிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரி. டைரி வந்து அவங்க நீங்கள் அதில் வந்து அவங்க எழுதுகிறாங்களோ எழுதலையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. அந்த டைரியில் வந்து இந்த டேட்டை இது நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க பேர் அந்த டேட்டு மட்டும் போட்டு கொடுத்தாலே இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக அது நினைப்பாங்க, பெரிய விஷயமாகவும் நினைப்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலான பர்சன் கொடுக்கறதுனால அதை வந்து ரொம்ப நாளைக்கு மெமரிஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த டைரியை வந்து ரொம்ப வருஷம் நீங்கள் 10 வருஷம் கழித்து நீங்கள் கேட்டாலும் அந்த டைரி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அந்த டைரியை. டைரி ஒரு பெஸ்ட் ஐடியா. அதில் வந்து அவங்க உங்களோட மெமரிஸ் அதில் எழுதி வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேறு நிறைய மெமரியான திங்ஸ் அதில் வைக்கிறதா இருக்கட்டும், டைரி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைரி கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். அது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். வருஷம் அந்த இயர் சேஞ்ச் ஆனாலும் அந்த வருஷத்தில் இந்த டைமிங்கில் அவங்க கொடுத்த டைரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்கும். மோஸ்ட்லி நான் அப்படி தான், எனக்கு பிடிச்சவங்க கூட எனக்கு பிடிச்சவங்க அது வந்து அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்களோட மெமரிஸ் எனக்கு வந்து எப்போவுமே என் கூட இருக்கணும்ன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது கூட நான் கனெக்ட் பண்ணி வச்சுப்பேன். எங்கள் அம்மாவோட மெட்டி இது, அந்த மெட்டி வந்து நான் ரிங்காக வந்து கையில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதேமாரி தான் டைரி வந்தும்
எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்குள்ள டைரி, அதே மாதிரி எங்கள் அத்தை கொடுத்த டைரி, அந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்குள்ள தங்கச்சிக்குள்ளது அந்த மாதிரி நிறைய வந்து என் கூட வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இதுதான். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ், மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படி தான், அவங்களோட ஸ்பெஷலான பர்சனுக்குள்ள ஏதாவது ஒன்று வந்து அவங்க கூட வந்து கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து டைரி வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர். இப்போ வந்து நிறைய வந்து மிரர் கிஃப்ட் வந்து நிறைய சேல் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி கேர்ள்ஸ்னாலே மேக்கப் அவங்க அதிகமாக பண்ணுறாங்களா இல்லையோ, தலை செய்வதுக்காது அந்த மாதிரி எதுக்காவது வந்து மிரர் வந்து அவங்களுக்கு ரொம்ப மஸ்ட். அவங்க மேக்கப் போடுறாங்களா இல்லையோ, மிரர் வந்து மஸ்ட் அவங்களுக்கு. ஸோ மிரர் கிஃப்ட் பண்ணும்போது உங்களோட மெமரிஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி வரும். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய வந்து ஃபோட்டோ விற்கிற மாதிரி மிரர்ஸ் நிறைய இருக்குது, நிறைய சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து டெய்லியும் நீங்கள் பார்க்குறதுனால உங்கள் மெமரிஸ் டெய்லியும் அவங்களுக்கு வரும். இது இவங்க கொடுத்தது அப்படிங்கிறது டெய்லி அவங்களுக்கு மெமரி வந்து மெமரியில் ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க கொடுத்தது அப்படிங்கிறது இதுவாகிட்டே இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் கேர்ள்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து மிரர் ஒர்க் வச்ச மிரரில் உள்ள நிறைய வந்து கிஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஸ்டாகிராமில் நானும் பார்த்துருக்கேன், மிரரில் ஃபோட்டோ வச்சு அந்த லேம்ப் லைட் மாதிரி வரும் இல்லையா, சரி லேம்ப் லைட்டும் நைட் லேம்ப் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி உள்ள நிறைய மிரரில் உள்ள நிறைய கிஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிரர் மோஸ்ட் லவ்வபிள் எல்லாத்துக்கும், கேர்ள்ஸுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மிரர் கிஃப்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யா, கேர்ள்ஸ் யாருமே சாக்லேட்டுக்கு வந்து இதுவாகாது, யாருமே கிடையாது. நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி தரீங்களோ வாங்கி தரலையோ, ஆனால் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சின்ன சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதை சாப்பிட்றாங்களா அதெல்லாம் கிடையாது, அந்த கவரையாவது டைரிக்குள்ளே வச்சு ஹாப்பியாக இருந்துப்பாங்க. ஸோ வந்து எந்த கிஃப்ட்டுமே எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சாக்லேட், ஒரு குட்டி சாக்லேட் வந்து வாங்கி கொடுங்க, ரொம்பவே ஹாப்பியாக ஆவாங்க. சாக்லேட் வந்து பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேருக்கு சாக்லேட் பிடிக்காது, இருந்தாலுமே வந்து ஸ்பெஷல் பர்சன் கிட்டேருந்து வர்ற சாக்லேட் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்லாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே என்னால் வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சாக்லேட்டு ஒரு ரோஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், அந்த கிஃப்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறவங்க அது எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் சிம்பிளாக இருக்கிற கேர்ள்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு ஒரு ரோஸ் ஒரு சாக்லேட் அதுவே உங்களுக்கு வந்து அந்த டேயை வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ணும், ஃபுல்ஃபில் ஆகும், அதுவே போதுமான கிஃப்ட். அண்ட் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஒரு கிஃப்ட்டு பெரிய கிஃப்டாக இருக்கட்டும், ஒரு ஐஃபோனே இருக்கட்டுமே, அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தாலும் நம்ம கைப்பட எழுதுகிற லெட்டருக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாது. ஸோ பாய்ஸ் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கேர்ள்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க கைப்பட எழுதுகிற லெட்டர்ஸு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுற விதம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவங்க மேலே எவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறத கைப்பட எழுதி நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கள். பெஸ்ட்டு ஐடியாவாக அந்த லெட்டர் இருக்கும். அந்த அந்த இயர் அந்த வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் உங்களுக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ லவ் உங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி விஷயங்கள் வந்து, அல்லது நீங்கள் உங்களோட ஸ்பெஷலான அந்த டே, நீங்கள் ஒன்றா இருந்த டே, அந்த மாதிரி உள்ள டே இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி, இந்த இதில் நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த லெட்டரில் எழுதும் போது அந்த லெட்டர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கிஃப்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக லெட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கிஃப்ட்டுக்கும் ஈடாகாது இந்த லெட்டர். ஸோ கண்டிப்பாக லெட்டர் வந்து பாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சு இது இந்த நான் கேர்ள்ஸுக்கு சொன்ன அஞ்சு இது ரொம்ப ரொம்ப கேர்ள்ஸுக்கு பிடிச்சது தான் நான் சொல்லியிருக்கேன். சாக்லேட் வந்து காமனான விஷயம், ஸோ அந்த இது விட்டுருங்க. மீதி நாளும் வந்து ரொம்ப கேர்ள்ஸுக்கு பிடிச்சது தான் நான் சொல்லியிருக்கேன், நாளும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து என்னது வாங்கி கொடுப்பீங்க, ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு கிஃப்ட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறத விட்டுருவாங்க. வேறு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்கள் மெமரிஸ் வந்து அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோட மெமரி அவங்க கூட இருந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பர்சன், ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்களும் அப்படி தான். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ பாய்ஸ் வந்து அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கண்டிப்பாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியும், ஒரு 2 days once அப்படி தான் போட முடியுது. ஸோ இனி கொஞ்ச நாள் கழித்து வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வரும் வீடியோ. ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் எல்லாருக்கும். எல்லோரும் வேலண்டைன்ஸ் டே வந்து ஹாப்பியாக கிஃப்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ண என்னோட விஷஸ். பாய்.